ஆச்சார விதிகள். சித்திகள் எட்டு வகைப்படும். அணுவை போல் ஆகும் சக்திகள் அணிமா என பெயர். பஞ்சு போல் கனமற்றிருத்தலுக்கு லகிமா என்பர். பருத்தல் மகிமா எனப்படும். நினைத்த ஓரிடத்திற்கு சென்று அடைதலுக்கு பிராத்தி என பெயர். விஷயங்கள் யாவையும் உணர்ந்திடும் சக்தி பிராகாமியம் ஆகும். சகல பூதங்களிலும் தன் ஆணை செலுத்தும் சக்திக்கு ஈசத்துவம் என பெயர். நினைத்த மாத்திரத்தில் எந்த உருவையும் எடுக்கும் சக்தி வாசித்துவம். பிறப்போடு இருப்பொழித்தல் சாயுஜ்யமாகும். அஷ்டமா சித்திகளிலும் வல்லவன் அழியும் உலக பொருட்களை விரும்பாது அழியா பரம்பொருளாய் மூவருக்கும் முதலாய் மதியினால் பண்ணால் எடுத்து பகர்ந்திடினும் பகர்வதற்கு அரிதாய் பரம் சுடராய் விளங்கும் இறைவனை நன்கு உணர்ந்து சமாதியிலிருந்து முக்தியை அடைவர். அஷ்டமா சித்திகள் சித்திக்காதவர் கூட ஈசனை நன்கு உணர்ந்து அவரை தம் மனதிலே இருத்தி தியானத்தினால் முக்தியடைவர். கர்மாக்களை பலனடைய வேண்டும் என்று ஆசையுடன் செய்வோர் மீண்டும் பிறவி அடைவர். ஏனெனில் அவர்கள் மற்றொரு பிறவி எடுத்தாக வேண்டியிருக்கிறது. ஜீவன் சுக்லசோனித்த சம்பந்தத்தால் தாயின் கர்ப்பத்தை அடைகிறான். குயவன் மண்ணை குழைத்து சக்கரத்தில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக பாண்டங்களை உருவாக்குவது போல் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் ஜீவன் 9 மாதங்களில் பூரண வளர்ச்சியுற்ற உடலை அடைகிறான். 10வது மாதம் தாயின் கர்ப்பத்தை விட்டு வெளிப்பட்டு உலகிலே பிறக்கிறான். சென்ற பிறவியில் தான் செய்த நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இப்பிறவியில் இன்பத் துன்பங்களை அடைந்து முடிவில் மரணம் எய்துகிறான். திரும்பவும் விலங்காகவோ மனிதனாகவோ தாவரமாகவோ பிறப்பை அடைகிறான். பிறக்கும் போதும் இறக்கும் போதும் அவன் துன்பத்துக்கே உள்ளாகிறான். ஆகவே பிறவி பெருங்கடலிலிருந்து கரையேறி பிறப்பு இறப்பு அற்ற பேரின்ப வாழ்வை அடைய ஜோதி பிழம்பாய் நின்ற சுடர் ஒளியின் மலரடிகளை சேவித்திடல் வேண்டும். பிரம்மச்சாரி சிறந்த குருவை அடைந்து அவரிடம் உபதேசம் பெற வேண்டும். இயம நியமங்களை குறைவர ஆற்றி நெறி பிறழாது பிரம்மச்சரிய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். குருகுல வாசம் முடிந்ததும் குருவின் ஆசியுடன் அவரிடம் விடை பெற்று நாடு முழுவதும் பிரயாணம் செய்ய வேண்டும். அச்சமயத்தில் அவன் தான் கற்றதை நன்கு அனுபவத்தில் உணர வேண்டும். எந்த காலத்திலும் கருதுவதற்கு அரியதாய் எங்கும் நிறைந்துள்ள பரம்பொருளாகிய ஈசனை மறந்திடாது நெஞ்சத்திலே நினைந்திடல் வேண்டும். அவன் ஒருபோதும் தீய மார்க்கத்தில் செல்லக்கூடாது. சுத்தமான ஜலத்தை நன்கு வடிகட்டி அருந்த வேண்டும். எந்த நீரையும் மனம் போனபடி அருந்துதல் கூடாது. ஒருபோதும் பொய் சொல்லக்கூடாது. வஞ்சகம் நிறைந்த பேச்சே பிரம்மச்சாரியின் தூய நெறிக்கு ஏற்றதல்ல. உண்மை பேச வேண்டும். யாகங்களின் போதும் ஸ்ராத்தத்தின் போதும் இடையில் நீர் அருந்துதல் கூடாது. மாபெரும் துன்பத்தை தரக்கூடிய கொலையை பற்றி ஒரு நாளும் மனதாலும் நினைக்க கூடாது. ஜீவ வதை புரிதல் கூடாது. பிரம்மச்சாரி பிக்ஷை எடுத்தே உணவு உட்கொள்ள வேண்டும். வானப்பிரஸ்தாசிரமம் கடைபிடிப்பவரிடம் பிக்ஷை கேட்டு உணவு பெற்று புசிக்கலாம். மெய்யறிவு பெற்று கானகத்திலே கிரிச்சரம் மேற்கொண்டு தான் செய்த தவறுக்கு வருந்தி துன்பத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவன் இடமிருந்தும் பொய்யை முற்றிலும் ஒழித்து நெறி பிறழாது வாழ்வோரிடமிருந்தும் பிக்ஷை பெற்று உணவு புசிப்பது தோஷமல்ல. பிக்ஷை வாங்குபவன் முழு மனத்தோடு நல்ல முறையில் அளிக்கப்படுவதனால் கஞ்சியானாலும் திருப்தியுடன் பெற்று அருந்தலாம். பிரம்மச்சாரி மனைதோறும் சென்று பிக்ஷை கேட்டு பெற வேண்டும். பிக்ஷை பெறும் விஷயத்தில் அவனுக்கு கோபம் கூடாது. அவர்கள் கொடுப்பதை முக மலர்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நீ பிக்ஷை போட வேண்டும் என்று பிறரை அதிகாரம் செய்து பிக்ஷை கேட்கக்கூடாது. பிரம்மச்சாரி தர்பை நுனி நனைந்த நீரையே அருந்த வேண்டும். அதுவே புனிதமானது. சாந்திராயணம் பல இயற்ற வேண்டும். மனதாலும் பொய்யை நினைக்க கூடாது. எந்த நேரத்திலும் உண்மை பேசுவதே ஒழுக்கமாகும். கொலை களவு முதலிய
கொடிய பாபங்களை தரும் செயல்களில் அவன் ஒருபோதும் ஈடுபடுதல் கூடாது. பிறரை பரிகசிப்பதோ வெறுப்பதோ கூடாது. குரு ஏவிய காரியங்களை சந்தோஷத்தோடு செய்து முடிக்க வேண்டும். அவர் முக குறிப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். விதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் உணவு உட்கொள்ளக்கூடாது. பெண்கள் விஷயத்தில் ஆசையை அறவே ஒழிக்க வேண்டும். குருவை பணிந்து அவர் முகமாக சகல சாஸ்திரங்களையும் கற்றுணர வேண்டும். முற்றும் துறந்தவரை கண்டால் அவரை மும்முறை வலம் வந்து வணங்கி நல்வார்த்தை கூற வேண்டும். தண்டம், கமண்டலம், குடை, செருப்பு, மான் தோல் இவற்றை அவன் கொண்டிருக்க வேண்டும். எச்சில் பாத்திரங்களை தொடுதல் கூடாது. தெய்வத்தையும் தேவர்களையும் ஆச்சாரியரையும் மனதாலும் இகழ்தல் பெரும் பாபமாகும். கோபத்துடன் சீறி பிறரை காலினால் உதைப்பது கூடாது. இவ்வகை பாப செயல்களை புரிந்தோர் அத்தோஷம் அகல 16,000 முறை பிரணவத்தை ஜபித்திடல் வேண்டும். தெய்வத்துக்கு அபசாரம் செய்வது பெரும் பாபமாகும். குருவுக்கு செய்யும் அபசாரம் அதைவிட மகா பாபமாகும். 16,000 முறை பிரணவத்தை ஜபித்தால் அத்தோஷம் நீங்கும். பெண்ணுடன் சேர்ந்தால் அத்தோஷம் நீங்க 5,000 முறை பிரணவத்தை ஓதல் வேண்டும். காகம் முதலான பறவைகளை வதைத்த தோஷம் நீங்க 108 முறை பிரணவத்தை ஓதல் வேண்டும். வெண்மையான ஆடை அணிந்தே தேவரையும் குருவையும் பணிந்திடல் வேண்டும். மாவுரி தோலினால் ஆன பொருள், பொன் வெள்ளி ஆனாலான பாத்திரங்கள் ஆகியவற்றை சுத்தமான நீரினால் கழுவ வேண்டும். வெண்கல பாத்திரத்தை சாம்பல் கொண்டு தேய்த்து கழுவினால் சுத்தமாகும். ஈயம், பித்தளை, செம்பு ஆகியவற்றால் ஆன பாத்திரங்களை புளி தேய்த்து கழுவ வேண்டும். விறகு, குசுப்பல் ஆகியவற்றின் மீது நீரை தெளித்தால் சுத்தமாகும். எச்சில் பாத்திரங்களை வெந்நீர் கொண்டு கழுவி சுத்தம் செய்ய வேண்டும். எலும்பு, தந்தம், கொம்பு, கீரை, கிழங்குகள், பழங்கள் ஆகியவற்றை நீரினால் கழுவினால் தூய்மையாகும். சோறு தீட்டுப்பட்டுவிடின் அந்த அளவுக்கு மட்டும் ஒதுக்கிவிட்டு மற்றவற்றின் மீது சுத்த நீரை தெளித்தால் போதும், சுத்தமாகிவிடும். வசிக்கும் கிரகத்தின் தரையை பசும் சாணத்தால் மெழுகிவிட்டால் சுத்தமாகிவிடும். மண் பாத்திரங்களை நெருப்பிலிட்டு காய்ச்சினால் தூய்மையாகிவிடும். குழியினில் நிறைந்த நீர் பசு அருந்தி மிஞ்சிடுமானால் அது தூய்மையாம். கன்றை ஊட்டுமாறு விட்டு கறந்த பாலே புனிதமானது. பறவை கொத்திய பழம் சிறந்ததாம். பெண்கள் பூ புரும்தோறும் தூய்மையடைகிறார்கள். வேதியருடைய நிழல் தூய்மையானதாம். வேதம் ஓதும் போது தெரிக்கும் எச்சில் திவளைகளை தூய்மையாகவே மறைகள் போற்றுகின்றன. தூங்கி எழுந்த போதும் தும்மிய போதும் உணவு அருந்திய பின்னரும் சுத்தமான நீரினால் ஆச்சமணம் செய்தல் வேண்டும். மனைவியுடன் கூடிய பின்னரும் காகம், கோழி, வெறிநாய், பன்றி, கழுதை, ஒட்டகம் ஆகியவற்றை தீண்ட நேரிடினும் நீராடல் வேண்டும். பிரசவ தீட்டு நீங்காத பெண்டிரையும் பூப்புற்ற மங்கையரையும் தீண்டினால் நீராடுவதே தூய்மையை தரும். நெறி பிறழ்ந்த வழியில் சென்றவனும் வானப்பிரஸ்தனும் நாடுவிட்டு சென்று வாழ்பவனும் இறந்து போனால் சுடுகாட்டில் செய்யும் கர்மாவோடு அனைத்தும் முடிந்து விடுகின்றன. ஆச்சாரியன் இறந்தால் 3 நாட்களுக்கு தீட்டு காத்திடல் வேண்டும். மாமன் இறந்தால் 3 நாட்கள் தீட்டு உண்டு. சண்டையில் இறப்பவருக்கு தீட்டு கிடையாது. வேதியருக்கு 10 நாட்களும் வேந்தருக்கு 12 நாட்களும் வைசியருக்கு 15 நாட்களும் பின்னவருக்கு 30 நாட்களும் தீட்டாம். பூப்புற்றிருக்கும் நாளில் பெண்கள் தலைவாரி முடிந்து வாசமுள்ள மலர்கள், நகைகள் அணிதல் கூடாது. உடலில் பாகங்கள் தெரியும்படி துணி அணிதலும் நீராடுதலும் கூடாது. வாகனத்தில் ஏறி செல்லுதலும் விளையாடுதலும் கூடாது. உடல் இன்பத்தை மனதாலும் நினைக்கலாகாது. கிருதயுகத்தில் பெண்கள் ஓரிரு சமயங்களில் மட்டுமே பூ பெய்து வந்தனர். திரேதாயுகம் முதற்கொண்டுதான் மாதா மாதம் மங்கையர் பூ பெய்து வரலானார்கள். மங்கையர் தீட்டு ஆகிய முதல் நாள் அன்று பின்னவரை கண்டால் மக்கள் ஒதுங்கும் தூரத்துக்கு விலகியே இருக்க வேண்டும். 2 நாள் உயிர்கொலை கண்டவனை வேதியர்கானின் எவ்வளவு தூரம்
விலகி செல்வாரோ அந்த தூரத்தில் விலகி இருக்க வேண்டும். மூன்றாம் நாள் அத்தூரத்தில் பாதி அளவு ஒதுங்கினால் போதும். நான்காம் நாள் தண்ணீரால் நீராடினால் நன்னீராடினால் தூய்மை அடைந்தவர்களாவார். நீராடும் நான்காம் நாள் விடியற்காலையில் ஒருவரும் தன்னை பார்க்காது இருக்க நீராடி சூரியனை தரிசனம் செய்தல் வேண்டும். பின்னர் தர்பையை நனைத்த நீரையேனும் பசுவின் பாலையேனும் பஞ்சகவ்யமேனும் அருந்திடல் வேண்டும். நீராடிய தினத்திலிருந்து நான்காவது ஆறாவது எட்டாவது பத்தாவது பனிரெண்டாவது பதினான்காவது பதினாறாவது நாட்களில் மங்கையர் கணவனுடன் கூடினால் புதல்வரை பெறுவர். மற்றைய நாட்களில் அவர்கள் கருவுற்றால் பெண்களை பெறுவர். முற்றும் துறந்த துறவிகள் மடந்தையரை மனதினாலும் நினைக்கக்கூடாது என்று மறைநூல்கள் உரைக்கின்றன. அவர்களை சேர்ந்திடிலோ அத்தோஷ மகள அவர்கள் சாந்திராயணம் பிராஜாபத்தியம் கிரிச்சரம் முதலான விரதங்களை அனுஷ்டிக்க வேண்டும். துறவிகள் கொலை களவு பொய் ஆகிய முதலியவற்றை அறவே மறந்துவிட வேண்டும். பிறருக்கு அவர்களால் துன்பம் என்பதே கூடாது. அவ்விதம் அவர்கள் நெறி தவறி நடந்து விடுவார்களே ஆனால் அத்தோஷம் அவர்களை பற்றாதிருக்க கிரிச்சரம் முதலான விரதங்களால் தன்னை வருத்தி கொள்ள வேண்டும். துறவிகள் கேட்டு பிக்ஷை பெறலாகாது. அதே போல பொன்னிலும் அவர்கள் ஆசை வைக்கலாகாது. பித்ருக்களுக்கான உணவையும் அவர்கள் ஏற்கலாகாது. அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட நெறிகளுக்கு மாறுபடுவதே ஆனால் தாங்கள் செய்த பாபத்தை வெளிப்பட சொல்லி விரதம் இருந்தால்தான் தோஷம் நீங்கும்.